ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே சுலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் மாவத்தல் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கத்திரிக்காய் மாவத்தல் காரக்குழம்பு வைக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். கத்திரிக்காய் நாலாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மாவத்தல் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். புளி பெரிய தக்காளி அளவு ஊற வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு பொடிசாக அரிஞ்சது, பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக இருந்தது, பூண்டு 10 பல், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், வெந்தயம் கால் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, தேங்காய் அரை மூடி கீனி வச்சுருக்கேன். அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கணும். தேங்காய் வெங்காயத்தை அரைச்சி வடிகட்டி பால் புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு, அதில் வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காய பூண்டு வதங்கிடுச்சு, இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், மாவத்தல்ல உப்பு இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். கொதிச்சிருச்சு, இப்போ அதில் மாவத்தலை போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கத்திரிக்காய் மாவத்தல் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.